ரொம்ப நாளுக்கு அப்புறம் செல்வராகம் ஃபிலிம் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஐ லவ் போத் தனுஷஸ் த கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆசம் ட்வின்ஸ் நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்க தனுஷ் டிஃப்ரெண்ட் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு நெகட்டிவ் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு செல்வராகன் சூப்பராக நடிச்சிருக்காரு சின்ன ரோல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல் வந்தார் அதோட அழகாக இருக்கு ஓகே சூப்பர் ப்ரோ சும்மா படம் ப்ரோ ஒர்த்து ப்ரோ சூப்பராக ப்ரோ யுவன் சார் அதை சொல்லணுமா செகண்ட் பார்ட் வருது ப்ரோ சூப்பர் ப்ரோ செம்மையாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் செல்வராகம் ஃபிலிம் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஐ லவ் போத் தனுஷஸ் த கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆசம் Cheers, yeah. Gonna rock. Superb. Yes, from the beginning. I was quite a wait for it. So I was very happy to be here. Superb. I really enjoyed it. You know, music. I'm so thrilled and excited. Second half, you can see a little drag. First half, I said that interval moment goosebumps, bro. பட் படம் வந்து நீங்கள் இந்த ஒன் வீக்குள்ளே பார்த்துருங்க அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல ஓகே அவங்க அண்ணன் ஆக்டிங் நல்லாயிருக்கு தம்பி ஆக்டிங் ஓகே தான் சம படம் ஆனால் கிளைமேக்ஸ் தான் லைட்டாக அவர் சாவிச்சது ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ நான் கடை தெரியும் நின்று பார்த்துனே இருந்தோம் வருவார் வருவார் பார்த்துனே இருந்தோம் அவரை காட்டாச்சு சும்மாவாச்சு நிற்கிற மாதிரியாச்சு காட்டியிருக்கலாம் அதில் ஆனால் படம் வேறு லெவல் சம படம் ப்ரோ மாசாஞ்சு ப்ரோ சீனுக்கு சீனு அவர் மியூசிக் தான் ப்ரோ கேட்குது ஒரு எந்த சைடில் இருந்தாலும் அவர் மியூசிக் மட்டும்தான் கேட்குது எல்லா ஜானர்லேயும் போட்டிருக்காரு மியூசிக் பகலம் பக்காவாக இருக்குது எல்லாரும் வந்து பார்க்கலாம் பிரதர் நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இவர் எழுதி தம்பி எழுதியிருக்காரு அண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பெஞ்ச் மார்க்கான கண்டிப்பாக விஷயம் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை அதையும் தாண்டி எனக்கு என்ன இதுன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் படம் ஒரு விறுவிறுப்புக்குள்ளே போயிட்டு இப்போ ப்ரெசென்ட்டுக்கு திரும்பி ஸ்விட்ச் ஆகும்போது அந்த ஸ்விட்ச் ஓவரில் வந்து நிஜமாகவே ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது ஸோ அந்த மிச்ச பாதியோட கதையோ வீரியமோ இதோடய ஸோ இந்த அண்ணன் தம்பி கான்செப்ட் எல்லாமே இருந்தாலும் கடைசியில் ஒரு இடத்துல வந்து யோசிக்க வச்சுட்டாங்க இல்லை இல்லை இப்படி முடியாது படம் இதில் ஏதோ ஒரு திருப்பம் இருக்கணுமேனு அதை கொடுத்துட்டாங்க இப்போ சுமார வேறு லெவல் இப்போ மிரட்டிட்டாங்க ஷோ தலைவன் தான் போ